கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் டெவலப் ஆகும். உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் போத்தார் சைடு ரெண்டுமே ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருந்தால் கூட ஒன்று நீங்கள் இந்த வாரம் எதிராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது தேவையற்ற நம்ம விரயங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்க வேண்டிய வாரம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய மனைவியால் மகிழ்ச்சி சந்தோஷம், கணவன் மனைவி உறவு நன்மைகள் உண்டு. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, பட் அதுக்கு தந்த வருமானமும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லாவே இருக்குது. இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதற்கான சோர்ஸஸும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு இருக்கும், பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பெரிய லெவலில் ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங் எனி ஸ்பெகுலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் ஃபேவரபிளாக இல்லை. ஒரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், குழந்தைகளால் நற்கால் பலன்கள் இது அத்தனையும் இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய 12 இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்கிறனால ஒன்று எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அல்லது தேவையற்ற செலவினங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இது இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. வெளியூரில் அல்லது வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இன்னுமே நல்லா இருக்குது. தேவையில்லாத வைத்திய செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் விநாயகருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே பெருமாளுடைய வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்.